رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக புனிதமான ஒரு மாதத்திலே, புனிதமான ஒரு இரவிலே அவனை பற்றி சிந்திப்பதற்காகவும் விக்ரு செய்வதற்காகவும் எங்களுடைய பாவங்களிலிருந்து மீண்டு கொள்வதற்காகவும் இறைஞ்சுவதற்காகவும் இந்த இடத்திலே ஒன்று குருதி இருக்கின்றோம். உண்மையிலேயே இப்படியான ஒரு மஜ்லிஸ் அல்லாஹு தஆலாவிடம் மிகவுமே பெருமதிமிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் தான் பிரபல்யம் அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் நாலு பேருக்கு மத்தியில் என்னை பற்றி பேசப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய புகழ் அடுத்தவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கும். அப்படியான ஆவல் கொண்டவர்கள், உண்மையான இறையடியார்கள் இப்படியான ஒரு மஜ்லிஸிலே இருக்குகின்ற பொழுது எந்த அளவுக்கு பிரபல்யம் அடைகின்றார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹு தஆலா அவனை நாடி தௌபா கேட்பதற்காக, தன்னை திருத்திக் கொள்வதற்காக, பாவத்திலிருந்து மீறுவதற்காக அல்லாஹ்வை நெருங்கி வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை பார்த்து சொல்லுகின்றான், என்னோடு சுல்ஹ் செய்வதற்காக, என்னோடு அவன் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்காக, தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கின்றான். ஜிப்ரீலே, நான் அவனை விரும்பிவிட்டேன், நீரும் விரும்பும் என்று சொல்லுவார்கள். ஜிப்ரீ அலை இஸ்லாம் ஏனைய மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவார்கள், அல்லாஹ் இந்த அடியானை விரும்பிவிட்டான், எனவே நீங்களும் விரும்புங்கள் என்று சொல்லுவார்கள். கோடான கோடி கோடி மலக்குகளுக்கு மத்தியிலே அந்த மனிதன் பிரபல்யம் அடைகின்றான். சாதாரண ஒரு அடியான் அல்லாஹ்வை நோக்கி வந்ததற்காக எந்த அளவு பிரபல்யம் அடைகின்றான்? ஒவ்வொரு நாலு விரல்களுக்கு மடையில் மலக்குகள் இருக்கின்றார்கள், எத்திக்கிலும் மலக்குகள் இருக்கின்றார்கள். அத்தனை மலக்குகளும் அல்லாஹ் விரும்பியதன் காரணமாக விரும்புகின்றார்கள். பிரபல்யம், இதுதான் பிரபல்யம். எந்த அளவுக்கு பிரபல்யம்? அல்லாஹ்வை நாடி வருகின்ற பொழுது, அல்லாஹு தஆலாவை நேசிப்பதற்காக வருகின்ற பொழுது, பாவங்களை விட்டு நாங்கள் அகல்வதற்காக வருகின்ற பொழுது அல்லாஹ் விரும்புகின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்புகின்றார்கள், அத்தனை மலக்குகளும் விரும்புகின்றார்கள். எனவே பிரபல்யம் அடைகின்றோம், மலக்குமார்களுக்கு மத்தியிலே பிரபல்யம் அடைகின்றோம். இந்த சன்னிதானத்திலே எங்களுக்கு உறுதியான ஒரு ஈமான் இருக்க வேண்டும். எங்களோடு மலக்குகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எங்களுக்கு ரஹமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மலக்குகளுக்கு மத்தியிலும் நாங்கள் பிரபல்யமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் கண்ணியம், இதுதான் பெருமையாக இருக்க வேண்டும். எனவே இந்த மஜ்லிஸ் மிகவும் பெருமதியானது. இந்த மஜ்லிஸிலே நாங்கள் பெறக்கூடிய பாடங்கள் மிகவுமே கண்ணியமானது. ஏனென்றால் உலகத்தை படைத்த ரட்சியர், எவராலும் எதுவும் செய்ய முடியாத மாலிக்குள் முழுக்கு நாங்கள் பிரபல்யம் அடைகின்றோம், அவனுடைய விருப்பத்தை பெறுகின்றோம். அடுத்ததாக இன்று நாங்கள் உண்மையிலேயே இந்த இடத்திலே ஒன்று கூடியிருப்பதற்கான காரணம் என்ன? எல்லோரும் நாங்கள் ஒன்று கூடியிருப்பதற்கான காரணம், பாவங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவது, எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் மீண்டுவது, அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று இறைஞ்சுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்றோம். எனவேதான் இஸ்லாமிய சரியாவிலே ஃபுகஹாக்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதன் பாவத்திலிருந்து தூரமாக வேண்டும் என்றால், அல்லாஹ் ஹராமாக்கியவற்றிலிருந்து அவன் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்றால், அவன் அல்லாஹ்வை அறிய வேண்டும், அவன் அல்லாஹ்வை புரிய வேண்டும், அல்லாஹ் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்தால் அத்தனையும் பெற்றுக் கொள்வான், அல்லாஹ்வை அறியாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை அறிகின்ற அளவுக்கு பாவத்திலிருந்து தூரமாகுவான். ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் என்றால், எங்களுடைய சகோதரர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், நாங்கள் பாவத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், நாங்கள் அல்லாஹ்வை அறியவில்லை என்பதுதான் அந்த கருத்து. எனவே எங்களுடைய பாவங்களை நாங்கள் மீட்டிக் கொள்வதற்கு முன்னர் அல்லாஹ் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவனை அறிகின்ற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம், அல்லாஹ்வை விரும்புவோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றோம். அந்த வகையிலே இன்று அல்லாஹ்வின் கிருபையால் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்திய திருநாமங்களில் ஒன்றான அல் முஹைமின் மூலம் அல்லாஹ் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகின்றான் என்று நாங்கள் பார்ப்போம். அதனை விளங்குவதன் மூலமாக பாவத்திலிருந்து தூரமாகுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுவல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹு தஆலாவை பற்றி அவன் விளக்கப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்
الملك القدوس السلام المؤمن المهيمن سورة الحشر لي وركودي وسنغل الله تنهي ولنغ படுத்துகின்றான் அவன் மலிக் அவன் குத்தூஸ் அவன் سلام அவன் المؤمن அவன் المهيمن இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய அல்லாஹ்வை அறியக்கூடிய அவனுடைய திருநாமங்களில் இந்த இடத்திலே எடுத்துக்கொண்டது المهيمن அவதானிக்க கூடியவன் பார்த்து கொண்டிருக்க கூடியவன் அறிய கூடியவன் இரகசியத்தையும் பரகசியத்தையும் அறிய கூடியவன் يعلم خائنة الأعين கண்கள் செய்ய கூடிய மோசடிகளை அறிய கூடியவன் நடப்பதை அறிய கூடியவன் நடந்ததை அறிய கூடியவன் நடக்க இருப்பதை அறிய கூடியவன் நடக்க இருப்பதில் எப்படி அதன் முடிவு இருக்கும் என்பதை அறிய கூடியவன் இப்படி முழுமையான அறிவு பெற்றவன் அல் முஹைமின் المهيمن என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமனே அறிவு மாத்திரமல்ல அறிவோடு சேர்ந்து ஆற்றலும் உள்ளவன் எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் அறிந்த விடியத்திலே தெரிந்த விடியத்திலே எப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாருக்கு உதவ வேண்டும் யாருக்கு எதிராக செயல்பட வேண்டும் எந்த விடியத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற பூரணமான ஆற்றல் உள்ளவனாகவும் இருப்பதுதான் المهيمن المهيمن அறிய கூடியவன் المهيمن அறிந்த பிறகு அதன்படி செயல்பட கூடியவன் உதவி தேவை என்றால் உதவி செய்வான் அல்லது ஒத்தாசை வழியாக இருக்க வேண்டும் என்றால் அவன் உதவியாக இருப்பான் அல்லது எதிராக நடக்க வேண்டும் என்றால் எதிராக நடக்குவான் சகல வல்லமையும் சக்தியும் உள்ளவனாக இருக்கின்றான் வஹுவா அலா குல்லி ஷைன் கதீர் அவன் அனைத்துக்கும் சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் அல்லாஹ் முஹைமின் அல்லாஹ் தஆலா அவதானிக்க கூடியவன் எப்படி விளங்கப்படுத்தினார்கள் யஅலமு கைனதல் ஆயுன் எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவதானிக்க கூடியவன் என்றால் எந்த அளவுக்கு மனிதர்களை நோட்டமிடக் கூடியவன் என்றால் எந்த அளவுக்கு உள்ளங்களை அறிந்து வைக்க கூடியவன் என்றால் கண்கள் செய்யும் மோசடி அறிவான் மோசடிகளை அறிய கூடியவனாக இருக்கின்றான் உதாரணமாக சொல்லுகின்றேன் ஒரு வைத்தியர் ஒரு சிகிச்சைக்காக ஒரு பெண்ணை பார்க்குவதற்கு அனுமதி இருக்கின்றது அந்த வைத்தியர் சிகிச்சைக்காக பார்க்க வேண்டிய இடத்துக்கு அப்பால் பார்த்தால் அவருடைய பார்வையை உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் அறிய முடியாது அல்லாஹ் தஆலா அதை அறிய கூடியவனாக இருக்கின்றான் யஅலமு கைனதல் ஆயுன் எதை பார்ப்பதற்கு அவனுக்கு அதிகம் அனுமதிக்கப்பட்டதோ அந்த இடத்தை விட அவனுடைய பார்வை சென்றிருந்தால் அதை அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் மாத்திரம்தான் அல்லாஹ் முஹைமின் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு இருட்டறையிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எதிரே வெளிச்சம் உள்ள ஒரு அறை ஒன்று இருக்கின்றது அங்கே ஒரு பெண் இருக்கின்றால் அந்த பெண்ணை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்கள் கண்ணை யாருமே அறிய மாட்டார்கள் நீங்கள் இருட்டில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் பார்வை அறியக்கூடியவன் அவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் முஹைமின் அல்லாஹ் அவதானிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவு மிகவும் விசாலமானது அல்லாஹ் தஆலாவுடைய அறிவுக்கு அளவே இல்லை அது இரு எல்லை இல்லாத அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல அல்லாஹு தஆலா எல்லை இல்லாத ஆற்றல் உடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் எங்கேயுமே ஒரு மனிதனை ஆற்றல் உள்ளவனாகவும் அறிவு உள்ளவனாகவும் பூர்ண நிலையிலே காண முடியாது 50 மில்லியனுக்கு ஒருத்தர் கூட ஆற்றல் உள்ளவனும் அறிவு உள்ளவனும் உலகத்திலே இல்லை அப்படித்தான் தப்பித்தவர் இருந்தாலும் கூட அந்த அறிவால் இறுதி முடிவு என்ன நடக்கும் என்று தெரியாமையில் தான் அவன் இருப்பான் இறுதியாக என்ன நடக்கும் என்று அறியாமல் தான் அவன் இருப்பான் அல்லாஹு தஆலா ஆற்றல் உள்ளவன் தகுதி உள்ளவன் திறமை உள்ளவன் அனைத்தையுமே அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இது அல் முஹைமின் என்ற சொல்லின் மூலம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டுத்தருகின்றான் இன்னொரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தஆலா எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அந்த அவதானம் மிகவும் செருக்கு பிடித்ததாக கர்வம் கொண்டதாக அவனை அடக்க வேண்டும் என்பதற்காக அவனை ஒடுக்க வேண்டும் என்பதற்கான பார்வை அந்த வகையான அல்லாஹு தஆலாவுடைய அவதானம் இல்லை அல்லாஹ் அன்பின் காரணமாக பார்க்கின்றான் அவனை திருத்த வேண்டும் என்பதற்காக பார்க்கின்றான் அவன் நல்ல முறையில் வாழ்ந்து சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று பார்க்கின்றான் எனவே அல்லாஹ் முஹைமின் அல்லாஹ் அவதானிக்கின்றான் அல்லாஹ் அந்த அவதானம் அன்பின் காரணமாக மனிதர்கள் மீது கொண்ட பாசத்தின் காரணமாகத்தான் பார்க்கின்றான் அல்லாஹ் எந்த அளவுக்கு பாசம் உள்ளவன் என்றால் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை முத்தமிட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் போடுவாரா என்று கேட்டார்கள் ஒரு நாளும் இல்லை என்று சொன்னார்கள் அந்த குழந்தைக்கு காட்டும் அன்பை விட அதிகமாக அல்லாஹு தஆலா மனிதர் மீது அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் முஹைமின் அல்லாஹ் அவதானிக்க கூடியவன் அல்லாஹு தஆலா அறியக்கூடியவன் அந்த அவதானம் எங்கள் மீது இரக்கத்தின் காரணமாக இருக்கின்றது என்பதையும் அந்த சொல்லிலிருந்து நாங்கள் புரியக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் உலகத்திலே 1912 ஒரு கப்பலை செய்தார்கள் அந்த கப்பலை மிகவும் கச்சிதமாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செய்தார்கள் அந்த கப்பலின் சுவர்களை துளைத்தால் தண்ணீர் வராமல் அதற்கு இன்னொரு சுவர் இருந்தது அந்த கப்பல் தாழ முடியாது
அமில முடியாது என்பதற்காக எல்லா கப்பல்களும் பாதுகாப்புக்காக படகு வைப்பார்கள். அந்த கப்பலிலே பாதுகாப்புக்காக அவர்கள் படகு வைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைத்தார், இந்த கப்பல் தாழ முடியாது. அது போதாதுக்கு அந்த காலத்திலே ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டார்கள், இந்த கப்பல் கடலிலே போய் மூழ்கி விடாது, விதியால் கூட இதை மூழ்கடிக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டார்கள். ஐரோப்பாவிலே இருந்த பணக்காரர்கள் எல்லாம் நிறைய நகைகள் எல்லாம் அணிந்து கொண்டு சொத்துக்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு வெள்ளோட்டத்துக்காக அந்த கப்பலிலே ஏறினார்கள். என்ன நடந்தது? அந்த கப்பல் முதல் வெள்ளோட்டத்திலே அழிந்து போனது. ஐஸ் மலையிலே மோதி அந்த கப்பல் சுக்குநூறாகியது. அல்லாஹ் முஹைமீன், அதுதான் டைட்டானிக் கப்பல் என்று எங்களுக்கு தெரியும். அந்த கப்பலை செய்தவர்களுக்கு அதன் இறுதி முடிவு என்ன தெரியாமல் இருந்தது. அதை செய்யக்கூடிய ஆட்களின் அளவை பாருங்கள், அதை செய்த அறிஞர்களின் அறிவை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அறிவை பாருங்கள். அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கின்றது. அல்லாஹ் முஹைமீன், அல்லாஹ் அறிந்தவன். நடப்பதை அறிவான், நடக்கக்கூடியதை அறிவான், எதிர்காலத்தில் என்ன முடிவு நடக்கும் என்பதை அறிவான். இதுதான் அல்லாஹ் முஹைமீன் என்பதற்கு பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அறியக்கூடியவன். இன்னொரு விஷயத்தை பாருங்கள், விஞ்ஞானிகள் செய்தார்கள், சேலஞ்சர் என்ற ஒரு விண்கலத்தை அனுப்பினார்கள். அதை ஒரு வருட காலம் விண்ணுலகத்திலே சுற்ற வேண்டும் என்றும் அதில் செல்லக்கூடியவர்களோடு ஒரு பெண்ணையும் அனுப்பினார்கள். அதில் செல்லக்கூடியவர்கள் அந்த பெண்ணோடு உடல் உறவு கொண்டு கருத்தரித்து விண்ணுலகத்தில் பிள்ளை ஒன்றை பெற்றெடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த அமைப்பிலே மிகவும் அழகாக அழகான முறையே நுணுக்கமாக அந்த விண்கலத்தை செய்து விண்ணிலே அனுப்பினார்கள். அந்த சேலஞ்சருக்கு என்ன நடந்தது? 70 செகண்ட்கள் செல்லும் போது அது சுக்கு நூறாகி நெருப்பு பிண்டமாக மாறியதல்லதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா, எங்களுடைய காலத்தில் நடந்தது. அவர்கள் அல்லாஹ்வை அறியவில்லை. அல்லாஹ் முஹைமீன், அல்லாஹ் தஆலாவிடம் தான் அத்தனை சக்திகளும் இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மூமின் எந்த விடயத்திலும் தன்னுடைய காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஹதீஸில் குதீஸிலே வருகின்றது, அப்தி துரீத் வானா உரீத் லௌ சல்லம்து இலைய ஃபீமா உரீத் அன கஃபை துக அப்தி துரீத் வலவ் லம் துஸல்லிம் இலைய ஃபீமா துரீத் انا اتعبه فيما اريد فيما تريد என்று சொன்னார்கள். ويكونما اريد அந்த ஹதீஸ் முடியும். அல்லாஹ் تعالی சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் நாடுகின்றான், நானும் நாடுகின்றேன். என்னுடைய அடியான் நாடிய விடயத்தை என்னிடம் அவன் பாரம் சாட்டினால் அவன் நாடிய விடயத்துக்கு நான் போதுமாக இருப்பேன். அவன் நாடிய விடயத்தை எனக்கு அவன் பாரம் சாட்டாவிட்டால் அவனுக்கு நான் கஷ்டத்தையும் களைப்பையும் அந்த விடயத்திலே கொடுப்பேன். இறுதியாக நான் நினைத்ததுதான் நடக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அதன் பௌதிக விதிப்படி அத்தனை விவகாரங்களையும் செய்துவிட்டு இறுதியாக நாங்கள் அல்லாஹ்விடம் தவக்கில் வைக்க வேண்டும். அவ்வாறு தவக்கில் வைத்து வாழ்ந்தவன் அல்லாஹ் முஹைமீன் என்று ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு தஆலா அவதானிக்க கூடியவன், அல்லாஹு தஆலா அறிந்தவன், கடைசியில் என்ன முடிவு வரும் என்பதை ஏற்றுக்கொள்ளவனாக மூமினாக இருக்கின்றான். அவனுடைய விடயத்துக்கு அல்லாஹு தஆலா உதவுவதாக கூறுகின்றான். இன்னல்லாஹு ஃபஆலு லிமா யுரீத், அல்லாஹு தஆலா நாடியதை நிச்சயமாக செய்து விடுவான். அல்லாஹு தஆலா நாடியதான் நடக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வான். இதுதான் அல்லாஹ் முஹைமீன். ஏன் இந்த சிந்த வசனத்தை, ஏன் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே வரக்கூடிய இந்த திருப்பதத்தை நாங்கள், இந்த பேரை நாங்கள் படிக்கின்றோம்? பாவத்திலிருந்து தூரமாகுவதற்கு. பாவத்திலிருந்து தூரமாக வேண்டும் என்றால் அல்லாஹ் யார் என்பதை புரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை புரிகின்ற அளவுக்கு தான் நாங்கள் பாவத்திலிருந்து தூரமாக கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒரு விடயத்தை பாருங்கள், அல்லாஹ்வுடைய செயல்களை அவதானியுங்கள். உலகத்திலே நடந்த சில உதாரணங்களை சொல்லுகின்றேன். அல்லாஹ்வை புரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ் முஹைமீன் என்பதை விளங்குவதற்காக, ஒரு மனிதன் கொலை குற்றத்துக்காக பிடிக்கப்பட்டான். அவனுக்கு கொலை தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு மேடைக்கு வந்ததற்கு பிறகு, தூக்கு போடுவதற்கு ஓரிரு நிமிடங்களுக்கு முன்னால் அவன் தன்னுடைய வழக்கறிஞரை பார்த்து சொல்லுகின்றான், சத்தியமாக சொல்லுகின்றேன், இந்த கொலையில் நான் கொலையாளி என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நான் அதனை கொலை செய்யவில்லை. ஆனால் 30 வருடங்களுக்கு முன்னால் நான் போலீஸ் அதிகாரியாக இருக்கின்ற பொழுது, ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவம் இருக்கின்ற காலத்திலே, ஒரு மனிதனை பிடித்து வந்து கொலை தண்டனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான். அந்த மனிதன் என்னுடைய பாதுகாப்பில் இருந்தான். இரவோடு இரவாக 30 வருடங்களுக்கு முன்ன நடந்த சம்பவத்தை அவன் சொல்லுகின்றான். இரவோடு இரவாக அவன் பாய்ந்து சென்று விட்டான். எனவே
என்னுடைய மேலதிகாரியிடமிருந்து நான் தப்புவதற்காக பாதையிலே இருந்த ஒரு மனிதனை நான் கொண்டு வந்து இங்கே பாதுகாப்பில் வைத்து அவனை தூக்கு தண்டனை செய்வதற்காக நான் முடிவெடுத்தேன். அவன் தூக்கிலிடப்பட்டான். 30 வருடங்களுக்கு முன்னால் ஒரு அப்பாவியை கொலை செய்வதற்காக நான் காரணமாக இருந்தேன். அல்லாஹ் இன்று என்னை பழி வாங்கிவிட்டான் என்று சொல்லிவிட்டு அந்த தூக்கு தண்டனைக்கு போனான். அல்லாஹு தஆலாவுடைய அதிலை பாருங்கள், அல்லாஹு தஆலாவுடைய அவதானத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா முஹைமின் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். அவதானித்துக் கொண்டு மாத்திரமில்லை, செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான். அறிஞனும் கூட அதே நேரத்தில் அதற்குரிய சக்தியும் உள்ளவனாக இருக்கின்றான். எந்த இடத்தில் எப்படி பழிவாங்க வேண்டும் என்று தெரிந்தவனாக இருக்கின்றான். எங்களுடைய ஒவ்வொரு செயல்களின் பொழுதும் அல்லாஹு தஆலா அவதானத்தோடு இருக்கின்றான். அல்லாஹு தஆலா லபில் மிர்சாத், அல்லாஹு தஆலா எல்லா விடயத்தையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை அது காட்டுகின்றது. ஆப்பிரிக்காவிலே ஒரு நாடு இருந்தது. அத்திலாந்திக் சமுத்திரத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே ஒரு உல்லாச விடுதி இருந்தது. அந்த உல்லாச விடுதியிலே பிறந்த மேனியோடு நடப்பதற்காக வேண்டியும், உறவாடுவதற்காக வேண்டியும், எல்லா பாவங்களையும் செய்வதற்காக வேண்டியும் அத்தனை உல்லாச பயணிகளும் செல்லுவார்கள். மிக பிரபல்யமான ஒரு ஊர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய உல்லாச விடுதிக்கு என்ன நடந்தது? அந்த விடுதிக்கு திடீரென்று ஒரு பூகம்பம் வந்தது. அந்த ஹோட்டல் அப்படியே கீழே போனது. அதனுடைய போட், அதனுடைய பெயர் பலகை மாத்திரம் தான் எஞ்சி இருந்தது. ஒரு கபருக்கு எப்படி பெயர் பலகை இருக்குமோ அதுபோல அந்த ஹோட்டலின் பெயர் பலகை வெளியே தென்பட அத்தனை பேரும் அவர்கள் பூமி அதிர்ச்சியின் காரணமாக இறந்து போனார்கள். அல்லாஹ் முஹைமின், அல்லாஹு தஆலா உம்லி லஹும், அல்லாஹு தஆலா விட்டு கொடுப்பான், அவகாசம் கொடுப்பான். ஆனா அவனுடைய சூழ்ச்சி சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா, இன்ன கைதி மதீன், என்னுடைய சூழ்ச்சி உறுதியானது, கனமானது. உண்மை அரபு பதத்திலே மதீன் என்ற சொல் கயிறுக்கு பாய்க்கப்படும் பலமான முறுக்கப்பட்ட பல்வேறு வாகனம் எல்லாம் இருக்கக்கூடிய மிக பலமான கயிறுக்கு தான் ஒரு வர்ணனையாக மதீன் என்று சொல்லப்படும். ஆனால் இங்கே அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சிக்கு மதீன் என்று சொல்லுகின்றார். எவராலும் பிரிக்க முடியாத உறுதியான சூழ்ச்சியாக அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி இருக்கும். அல்லாஹு தஆலா அத்தனையும் அவதானிக்க கூடியவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை காட்டுகின்றது. பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகு அல்லாஹ் முஹைமின் என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் பாருங்கள். பத்ருடைய யுத்தத்துக்கு பிறகு அந்த குரைசி காபிர்கள் சரியான துன்பத்தோடும் கவலையோடும் இருந்தார்கள். முஹம்மதை எவ்வாறு சரி கொலை செய்ய வேண்டும், இந்த தூதை இல்லாமலாக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அதிலே ஒருவன் தான் உமைர் இப்னு வஹப் என்ற அந்த ரலியல்லாஹு அன் பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரலியல்லாஹு அன் உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன் அவர்கள் சஃப்வானோடு உரையாடுகின்றார்கள். உமைர் இப்னு வஹப் சொல்லுகின்றான், முஹம்மதை நான் கொண்டு விட்டு வருவேன், ஆனால் எனக்கு கடன் இருக்கின்றது, எனக்கு பிள்ளை குட்டிகள் இருக்கின்றன, இதன் காரணமாகத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னான். இதை கேட்டவுடனே சஃப்வான் சொன்னார், நானும் நீனும் இந்த இடத்தில் இருக்கின்றோம், யாருக்கும் தெரியாது, நான் உன்னுடைய குழந்தைகளை பொறுப்பேற்கின்றேன், உன்னுடைய கடன் அத்தனையும் நான் அடைப்பதற்காக நான் எடுத்துக் கொள்கின்றேன், நீர் அந்த காரியத்தை செய், முஹம்மதை கொலை செய்து விட்டு வாரும் என்று சொன்னார்கள். மக்காவுக்கு தன்னுடைய வாளிலே நஞ்சை ஊட்டிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக மதீனாவுக்குள்ளே நுழைகின்றான் உமைர் இப்னு வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டுவிடுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை வருகின்றது, இவன் ஒரு எதிரி, இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு துன்பம் செய்வதற்காக வருகின்றான் என்பதற்காக அவரை பிடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து சொன்னார்கள், விட்டு விடுங்கள், அவனை நெருங்கி வருமாறு சொன்னார்கள். உமைரே, நீர் ஏன் வந்தீர் என்று சொன்னார்கள். என்னுடைய பிள்ளைகள் உங்களிடம் கைதியாக இருக்கின்றதை அவர்களை எடுத்துக்கொண்டு செல்வதற்காக வந்தேன் என்று சொன்னார்கள். இல்லை, நீரும் சஃப்வானும் இந்த மலை அடிவாரத்திலே என்னை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டீர்கள், உனக்குடைய பிள்ளைகளையும் உன்னுடைய கடனையும் அவன் அடைப்பதாக பொறுப்பேற்றான் அல்லவா என்று சொன்னார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அந்த இடத்திலே உமர் உமைர் இப்னு வஹப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாருக்கும் தெரியாத ஒரு திட்டம், எந்த ஒரு மனிதனும் அதனை காணவில்லை. எனக்கும் சஃப்வானுக்கும் தெரிந்தது, மதீனாவில் இருக்கின்ற உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அல்லாஹ் முஹைமின், அல்லாஹ் அவதானிக்க கூடியவன், அல்லாஹ் கதீர், அவதானத்தோடு சக்தி உள்ளவன், எந்த விடயத்தை எப்படி பிடிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து வைத்தான். இன்னல்லாஹ லபில் மிர்சாத், அல்லாஹு தஆலா அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். ஹைபர் யுத்தத்தை
விஷயத்தை பாருங்கள். ஹைபரிலே இருக்கக்கூடிய யகூதிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் செய்து கொண்டிருந்தார்கள். சமாதானம் செய்தவர்களோடு பாதுகாப்பு இருக்கும் என்பதற்காக ஹைபர் கோட்டைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் உயரத்திலிருந்து அவர்களுடைய தலையிலே ஒரு பாறாங்கல்லை போட்டு அழித்து விடுவதற்காக முயற்சி செய்கின்றார்கள் யகூதிகள். அவ்வாறு போட்டுவிட்டு தற்செயலாக நடந்து விட்டது என்று அவர்களிடம் சொல்லிவிடலாம், முஸ்லீம்களிடம் சொல்லிவிடலாம், தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த ஊசாட்டம் விளங்கியது. அல்லாஹ் அறிவித்தான், அந்த இடத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவந்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஹைபரிலே இருக்கக்கூடிய யகூதிகளோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராடினார்கள். இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த சூழ்ச்சியை சொல்லிக் கொடுத்தவன் யார்? அல்லாஹு தஆலா. அல்லாஹ் முஹைமின், அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அல்லாஹு தஆலா ஆற்றல் உள்ளவன் என்பதை காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பாருங்கள். அவர்கள் தங்கள் குழந்தையாக பிறக்கின்ற காலத்திலே ஃபிரோன் அந்த ஊரிலே இருக்கின்ற மிசிரிலே இருக்கின்ற அத்தனை குழந்தைகளையும் கொலை செய்யக்கூடியனாக இருந்தான். இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்கள் பிறந்த பொழுது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வ ஔஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஈஹி ஃபைதா கிஃப்தி அலைஹி ஃபல்கீஹி ஃபில் யம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் கொடுக்குமாறு சொன்னோம், பயம் என்றிருந்தால் அந்த நைல் நதி சமுத்திரத்திலே நீங்கள் அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து விட்டுவிடுங்கள் என்று நாங்கள் கட்டளையிட்டோம். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வலா தகாஃபி வலா தஹ்சனி, நீங்கள் பயப்பட வேண்டாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மாவை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இன்னா ராதூஹு இலைக், உம்மிடம் அந்த குழந்தையை நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம். வஜாயிலூஹு மினல் முர்சலீன், அவர்களை ரசூலாக ஆக்குவோம். இரண்டு கட்டளைகள், இரண்டு தடைகள், இரண்டு நற்செய்திகள் இந்த வசனங்களிலே வருகின்றன. முதலாவது அல்லாஹு தஆலா சொல்லுன, பால் கொடுக்குமாறு கட்டளையிடுகின்றான். நீங்கள் பயப்பட வேண்டாம், கடலிலே போடுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அதற்கு பிறகு நற்செய்தி சொல்லுகின்றான், உங்களிடம் நாங்கள் அந்த குழந்தையை திருப்பி கொண்டு வருவோம், அவருக்கு ரசூல், அவளை ரசூலாக ஆக்குவோம். இந்த வசனங்களிலிருந்து பாருங்கள் நடந்த விடயங்களை. அந்த குழந்தை நைல் நதியிலே போய் சரியாக ஃபிரௌனுடைய மாளிகைக்கு பின்னால் உள்ள கடல் கரை ஓரத்திலே ஒதுங்க வைத்தவன் யார்? அல்லாஹு தஆலா. ஃபிரௌனுடைய மனைவிக்கு இந்த குழந்தையை எடுத்து வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை போட்டவன் யார்? அல்லாஹு தஆலா. அத்தனை திட்டங்களையும் போடுவான், சரியாக செய்வான். முஹைமின் என்பது அந்த வசனங்களில் இருந்து விளங்குகின்றது. ஆற்றல் உள்ளவன், அவதானிக்க கூடியவன், செய்து முடிக்க கூடியவன். அந்த குழந்தையை தன்னுடைய ஆட்சியை அளிப்பதற்காக வளரக்கூடிய அந்த குழந்தையை அந்த வீட்டிலே வளர வைத்தவன் யார்? அல்லாஹு தஆலா. எனவே அல்லாஹு தஆலா முஹைமின், அவதானிக்க கூடியவன். அல்லாஹு தஆலா கதீர். முஹைமின் சொல்லிலே ஆற்றல் உள்ளவர் என்ற பொருளும் இருக்கின்றது. மனிதர்கள் பல்வேறுபட்டவர்கள், அவர்களிடம் ஆற்றல் இருக்கும் ஆனால் அறிவிருக்காது. சிலரிடம் அறிவிருக்கும், அதனை நிறைவேற்றுவதற்கு ஆற்றல் இருக்காது. அல்லாஹு தஆலா இரண்டையும் பூரணமாக கொண்டவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். அல் முஹைமின் என்பது வருகின்றது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து பாருங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுது துஆ கேட்டார்கள். எந்த சக்தி அல்லாஹ்வுக்கு அந்த துஆவை கொண்டு போனது? எந்த டெலெக்ஸ் மூலம், எந்த டெலிஃபெக்ஸ் மூலம் அது போனது? அல்லாஹ்வை அடைவதற்கு எது காரணமாக இருந்தது? அந்த மீனுடைய வயிறு கடல் இருள், இருளுக்கு மேல் இருளாக இருந்த அந்த இடத்திலிருந்து அல்லாஹு தஆலாவிடம் அவர்களுடைய பிரார்த்தனை சென்றது. அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்தான், அவர்களை காப்பாற்றினான். அவர்களை காப்பாற்றின மட்டுமல்ல, வகதாலிக நுஞ்சில் மூமினீன், எப்படி மூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்று நாங்கள் காப்பாற்றினோமோ, எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் அவதானித்தோமோ, எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் அளித்தோமோ, அதே போன்று வகதாலிக நுஞ்சில் மூமினீன், ஈமான் கொண்டவர்களே உங்களை நாங்கள் பாதுகாப்போம். எனவே எங்களுடைய அல்லாஹ்விடம் நாங்கள் எதையும் கேட்க வேண்டும், வேறு யாரிடமும் கெஞ்சி கேட்க கூடாது. எங்களுடைய நிலைமைகளை அறிந்தவன் எங்களை கைவிடப் போவதில்லை என்பதை தான் இது காட்டுகின்றது. எங்களை மன்னிக்க கூடியதாக இருக்கின்றது. மனிதர்களிடம் நாங்கள் கெஞ்சி கேட்க கூடாது, மனிதர்களிடம் கெஞ்சுவதற்காக நாங்கள் செல்லக்கூடாது. ஒரு தேவை வந்தால் அந்த ஹாஜாரிடம் செல்லுவோம், இந்த அரபியிடம் செல்லுவோம், இந்த கம்பெனிக்கு செல்லுவோம் என்று எங்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய
கூடாது. அவ்வாறு தோன்றினால் முஹைமின் அல்லாஹு தஆலா அவதானிக்க கூடிய என்ற பண்பை நாங்கள் அறியாதவர்கள். அல்லாஹ்வை அறிந்திருந்தால் அவ்வாறு நோக்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், ஒரு மனிதன் ஒரு பணக்காரனிடம் உட்கார்ந்து அவனிடம் கெஞ்சி கேட்பதற்காக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய மார்க்கத்தின் மூணில் இரண்டு பங்கு நீங்கிவிட்டது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனிடம் கெஞ்சி கேட்க போகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய அடியானிடம் அல்லாஹ்வை மறந்து கேட்பதற்காக நாங்கள் போகின்ற பொழுது எங்களுடைய தீனில் மூன்று பங்கு இல்லாமல் போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நாங்கள் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள், அவர்களுடைய எதிரிகள் அவரை சுட்டு பொசுக்குவதற்காக நெருப்பை மூட்டினார்கள். நாட்கணக்கில் அந்த நெருப்பு மூட்டப்பட்டது. அந்த நெருப்பிலே அவர்களை போடுகின்ற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள், உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இது உனது கட்டளையா அல்லாஹ்வின் கட்டளையா? இது உனது கட்டளை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், உதவி செய்யக்கூடியவன் உதவி கோரப்படக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான், இது உமது கட்டளையா அல்லாஹ்வின் கட்டளையா? அல்லாஹ்வின் கட்டளை என்று சொன்னார்கள். என்ன தேவை என்று சொல்லும் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அறிந்தவனுக்கு நான் கேள்வி கேட்க எந்த தேவையும் இல்லை, நான் எப்படிப்பட்டவன் என்று அவன் தெரியும். இன்னல்லாஹ லபில் மிர்சாத் அவதானித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ முஹைமின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா முஹைமின் என்பதை விளங்கி இருந்தார்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனது நிலைமையை தெரிந்தவனுக்கு நான் கேள்வி கேட்க வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா உடனே பதிலளித்தான், முடியாமல் போயிருக்கும் அந்த குளிர் இதமாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பர்தன் வசலாமா சலாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நெருப்புக்கு கட்டளையிட்டான், குளிராகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் இதமாகவும் இருக்க வேண்டும், சுகமாகவும் இருக்க வேண்டும். அதை மாத்திரம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா விட்டிருந்தால் இன்று வரையில் அந்த நெருப்பு சூடு கொடுத்திருக்காது, எங்களுக்கு அடுப்பு பற்ற வைத்திருக்க முடியாது. அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு மாத்திரம் நீ அவ்வாறு இருப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எந்த அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி சொன்னான்? அல்லாஹ் முஹைமின், இப்ராஹிமுடைய நிலைமையை அறிந்தவன், அல்லாஹு தஆலா லபில் மிர்சாத் அவதானித்துக் கொண்டிருக்க கூடியவன். எனவே அல்லாஹு தஆலா ஆற்றல் உள்ளவன், அல்லாஹு தஆலா அறிவுள்ளவன் மாத்திரமல்ல, ஆற்றலும் அறிவும் உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை முஹைமின் என்ற அந்த சொல்லின் மூலம் எங்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டுத்தருகின்றான். அல்லாஹு தஆலாவே தன்னை அறிமுகப்படுத்துகின்றான், நான் முஹைமின், ஃபதுஹு பிஹா, என்னை முஹைமின் என்று நீங்கள் அழையுங்கள், அறிந்தேன் அதே நேரத்தில் ஆற்றல் உள்ளவன் என்று நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைமையை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சோர் குகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சோர் குகையிலே இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எதிரிகள் பார்த்து விடுகின்றார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களோடு அல்லாஹ்வும் இருந்து கொண்டிருக்கின்றான், மூன்றாவதாக அல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். அதற்கு பிறகு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரிகளுடைய பார்வை என்னுடைய பார்வையில் பற்றி கண்ணும் கண்ணும் பார்த்து விட்டேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் முஹைமினை முழுமையாக ஈமான் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார்கள், அபூபக்கரே, அல் குர்ஆனின் வசனத்தை மறந்து விட்டாயா? வதராஹும் யன்சுரூன இலைக், அவர்கள் உன்னை பார்க்கின்றார்கள், வஹும் லா யுபஸிரூன், அவர்கள் உன்னை பார்க்க மாட்டார்கள் என்ற வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். பார்வையை படுக்க கூடியவன், பார்வைக்கு ஒளி கொடுக்க கூடிய அல்லாஹ், தேவையான பொழுது பார்க்கும் சக்தியை கொடுக்க கூடிய அல்லாஹ், எந்த இடத்தில் எப்படி பிடிக்க வேண்டும், எப்படி மறைக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும். இன்னல்லாஹ மஅல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா முத்தகீங்களோடு இருக்கின்றான். இன்னல்லாஹ மஸாபிரீன், அல்லாஹ் சாபிர்களோடு இருக்கின்றான் என்றால் பொருள் என்ன? அல்லாஹ் தஆலா உதவியாக இருக்கின்றான், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக இருக்கின்றான், அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வதற்கென்றே இருக்கின்றான் என்பதை காட்டுகின்றது. இந்த நேரத்திலே இவர்களை பார்க்கின்ற நேரத்திலே அந்த குகையிலே அவர்களை காப்பாற்றுவதற்காக முழுமையாக அவதானித்துக் கொண்டிருந்தவன் யார்? அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் முஹைமின் என்பதை தான் காட்டுகின்றது. அஹ்தாப் யுத்தத்தை எடுத்து பாருங்கள். அஹ்தாப் யுத்தத்திலே முழு மதீனாவில் இருக்கக்கூடிய காபிர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக போராடினார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய குரைஷிகள் படையெடுத்து வந்தார்கள். கித்ஃபான் கோத்திரம் படையெடுத்து வந்தது. யகூதிகள் படையெடுத்து வந்தார்கள். மும்முரமாக மூன்று பக்கங்களில் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்காக அஹல் யுத்தத்துக்காக வந்தார்கள், அஹ்தாப் யுத்தத்துக்காக வந்தார்கள். என்ன செய்வது எது செய்வது என்று புரியாத நேரத்திலே அந்த யுத்தம் எப்படி முடிவடைந்தது? யுத்தத்தை பற்றி நான் இங்கு கூட இல்லை. அந்த யுத்தம் என்ன நடந்தது? அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருந்தான், முஸ்லிம்களுடைய நிலையை விளங்கிக் கொண்டிருந்தான். ஒரு காற்று வந்தது, அந்த காற்று குளிராக அடித்தது, அவர்களுடைய கூடாரம் எல்லாம் எரிந்து போன, அவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள், கதி கலங்கி போய்விட்டார்கள். முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. எப்படி? அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருந்தான். அல்லாஹு தஆலா முஹைமின் என்பதை தான் காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்னும் சில நடந்த உதாரணங்களை சொல்லுகின்றேன். அல்லாஹ் முஹைமின் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திமிஷ்க் நகரத்திலே இருந்த இரண்டு நபர்களுக்கு, ஒரு தாய்க்கு பிறந்த இரண்டு பேருக்கு இரண்டு தோட்டங்கள் இருந்தன. ஒரே விதமாக அந்த தோட்டத்தை பயிர் செய்தார்கள். அந்த தோட்டத்துக்குரிய அத்தனை வழிமுறைகளையும் ஒரே அளவிலே தான் செய்தார்கள். ஒருவருடைய தோட்டத்தில் விளைச்சல் மிக அதிகமாக இருந்தது, இன்னொரு சகோதரனுடைய தோட்டத்திலே விளைச்சல் மிக குறைவாக இருந்தது. அந்த நேரத்திலே ஒரு அறிஞர் போய் அவரிடம் கேட்டார், நீங்கள் இருவரும் ஒன்றாக பயிர் செய்தீர்கள், ஏன் உங்களுடைய தோட்டம் அதிகமாக இருக்கின்றது, அவருடைய தோட்டத்திலே விளைச்சல் குறைவாக இருக்கின்றது என்று? அப்பொழுது அந்த விளைச்சல் கூடுதலாக இருந்தவர் சொல்லுகின்றார், எனக்கு ஒரு இன்னொரு சகோதரன் இருக்கின்றான், அந்த சகோதரன் அண்மையில் இறந்து விட்டான், அவருக்கு அனாதை குழந்தைகள் இருந்தன, அந்த அனாதை குழந்தைகளுக்கும் இந்த விளைச்சல் இருந்து பங்கு கொடுப்பேன் என்ற எண்ணம் இந்த தோட்டத்தை நான் பயிர் செய்கின்ற பொழுது எனக்கு இருந்தது. என்னுடைய சகோதரனுக்கு உண்மையிலே அப்படி ஒரு எண்ணம் இருக்கவில்லை, எனவே என்னுடைய சகோதரனுக்கு உதவ வேண்டும், அந்த அனாதை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் அறிந்தான். அல்லாஹ் முஹைமின் அவனுக்கு கூடுதலான விளைச்சலை கொடுத்தான். அல்லாஹு தஆலா அறியக்கூடியவன், அல்லாஹு தஆலா அவதானிக்க கூடியவன் என்பதை தான் இது காட்டுகின்றது. எனவே இந்த வகையிலே நாங்கள் நிறைய சம்பவங்களை சொல்லலாம். அத்தனை சம்பவங்கள் இருந்தும் அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை தான் காணுகின்றோம். எனவே சகோதரர்களே, இப்ப நினைத்து பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நாங்கள் தனித்திருக்கும் பொழுது எப்படி இருக்கின்றோம்? மக்களோடு இருக்கின்ற பொழுது எப்படி இருக்கின்றோம்? ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தை விசாரிக்க வேண்டும். முஹைமின் என்ற பண்பை எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் என்றால், அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அல்லாஹ்வுடைய பண்பை நாங்களும் எடுக்க வேண்டும். தஹல்லகு பி அஹ்லாகில்லா, அல்லாஹ்வுடைய பண்பை கொண்டு நீங்களும் பண்பை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய உள்ளத்தை அவதானிக்க வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை பார்க்க வேண்டும். நாங்கள் நன்மை செய்கின்றோமா? எங்களுடைய செயல் அல்லாஹ்வுக்கு திருப்தியாக இருக்கின்றதா? நாங்கள் தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே ஒரு மனிதன் பெரிய மலை அளவு நன்மைகளை கொண்டு வருவான், அத்தனையும் துகள் துகளாக அழிந்து போய்விடும் என்று சொன்னார்கள். யா ரசூலுல்லா, அதற்கான காரணத்தை எங்களுக்கு சொல்லி தந்து சாருங்கள், நாங்களும் தப்பிவிடலாம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், நிறைய அமல்களை செய்வான், ஆனால் தனித்திருக்கும் போது ஹராமான அல்லாஹ் தடுத்த விடயத்தை செய்வான். தனிமையில் இருக்கின்ற பொழுது, அவன் மறைமுகமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஹராமாக்கி விடயங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்படியானவர்களுடைய அமல்கள் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எடுத்து பாருங்கள். இந்த புனிதமான இரவு எந்த இரவு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ் வஹியாக கொடுத்திருந்தான். இருந்தாலும் கூட அதை அறிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது இரண்டு நபர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், சச்சரவு பட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே அந்த இரவு மறைக்கப்பட்டது. எனவே இந்த இரவிலே நாங்கள் சபதம் எடுக்க வேண்டும், எங்களுடைய சகோதரரோடு நாங்கள் சச்சரவு படுவதில்லை, எங்களுடைய சகோதரரோடு நாங்கள் எந்த விதமான குரோதங்களும் வைத்திருக்கவில்லை. குரோதம் வைத்திருந்ததனால இவ்வளவு பெரிய மகத்துவமான இந்த இரவு மறைக்கப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது. காரணம் என்ன? அந்த இரண்டு சகோதரர்கள் சண்டை பிடித்தது. எனவே நாங்கள் இந்த இரவிலே சபதம் எடுக்க வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிம் சகோதரனோடும் நாங்கள் குரோதம் கொள்ளுவதில்லை, அத்தனை பேரையும் நாங்கள் மன்னிப்போம். முஹைமின் என்பதன் மூலம் விளங்கக்கூடிய, முஹைமின் என்பதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய விடயம் அதுதான். அல்லாஹ் முஹைமின் எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான், எங்களுடைய உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், உள்ளத்தின் எண்ணங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், எங்களுடைய சிந்தனையை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் யோசிக்கின்றோம், ஒரு மனிதனை
ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு மனிதனுக்கு பொறாமை கொண்டு யோசிக்கின்றோம், யோசிக்கின்ற பொழுது மரணம் வரலாம். அப்பொழுது சிந்தித்து பாருங்கள், நாங்கள் எதை பற்றி சிந்திக்கின்றோம்? அல்லாஹ்வை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்றால் நாங்கள் அத்தனை மனிதர்களையும் மறக்க வேண்டும், அத்தனை மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும், குரோதத்தை விட்டு தள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே குரோதம் இருப்பதற்கு, இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே சச்சரவு இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் பாவம் என்று சொல்லி காட்டினார்கள். வல்லதீ நஃப்ஸி பியதீஹி மா தவாதா இஸ்னான் ஃபஃபுர்ரிக பைனஹுமா இல்லா பிதம்பின் யுஹ்திஸுஹு அஹதுஹுமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வை மீது சத்தியமாக, அல்லாஹ்வுக்காக இணை பிரிந்த இரண்டு தோழர்கள் ஏன் பிரிகின்றார்கள் என்றால் அவர்களில் ஒருவர் பாவம் செய்திருக்கலாம். எனவே எங்களுடைய எந்த விதமான துன்பங்களின் பொழுதும் சச்சரவுகளின் பொழுதும், வீட்டிலே பிரச்சனை ஏற்படுகின்றதா, சகோதரர்களுக்கிடையிலே சச்சரவு ஏற்படுகின்றதா, கணவன் மனைவிமார்களுக்கிடையிலே மனஸ்தாபம் ஏற்படுகின்றதா, நீங்கள் சிந்தியுங்கள், எங்கே ஒரு பாவம் இருக்கின்றது, எங்கே ஒரு தவறு இருக்கின்றது, அந்த பாவத்தை தேடுங்கள். ஒவ்வொரு முசீபத்துக்கு பின்னாலும் ஒரு பாவம் இருக்கும், அந்த பாவத்தை தேடிக்கொள்ளுங்கள், அதற்கு விமோசனம் காணுங்கள். நீங்கள் நல்ல குடும்பமாக, சச்சரவில்லாத குடும்பமாக, சுகமான குடும்பமாக, நல்ல வாழ்க்கைப்பட்ட கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை அந்த ஹதீஸ் காட்டிக்கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்திலே அல் குர்ஆனிலே பல்வேறு விதிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று, சச்சரவுகளும் பிறவுகளும் பிணக்குகளும் குரோதங்களும் வருவதற்கு காரணம் என்னவென்றால் பாவம் செய்வதாகும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃபிலே சுட்டி காட்டுகின்றான், அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழிகாட்டலில் சிலதை மறைந்து விட்டார்கள். மறந்து விட்டதன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தை நாங்கள் மூட்டிவிட்டோம். இலா யௌமில் கியாம, மறுமை நாள் வரங்காட்டியும் அவர்களுக்கு மத்தியிலே குரோதத்தை மூட்டிவிட்டோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாத வாழ்க்கை ஒன்று இருக்க வேண்டுமென்றால், சுபீட்சமான ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றால், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால், எங்களுடைய குடும்பம் அன்பாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நடக்க வேண்டும். அவ்வாறு நடப்பதற்காக அல்லாஹ்வை அறிய வேண்டும். உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு, எங்களுடைய தீனை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு மூன்று விடயங்களை தெரிந்திருந்தால் போதும். ஒன்று, மஅரிஃபா, அல்லாஹ்வை அறிய வேண்டும். அல்லாஹ் யார் என்பதை புரிய வேண்டும். வானங்களின் மூலமாக புரியலாம், இந்த உலகத்தின் அத்தாட்சிகள் மூலமாக புரியலாம், அல் குர்ஆனின் மூலமாக புரியலாம், அஸ்மாவுல் ஹுஸ்னாவை விளங்குவதன் மூலமாக புரியலாம். இது முதலாவது. அல்லாஹ்வை புரிந்து கொண்டால் அடுத்ததாக நாங்கள் தாத் அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வோம். உயரமான ஒரு இடத்திலிருந்து கட்டளை வந்தால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்வார். தனக்கு கட்டளை தருகின்றது யார் என்று நாங்கள் பார்க்கின்றோம் அல்லவா? எங்களுடைய கட்டளை தந்த பொஸ்ஸுடைய அதிகாரத்தை நாங்கள் தெரிந்திருந்தால் உடனே அந்த கட்டளை நிறைவேற்றுகின்றோம் அல்லவா? அல்லாஹ் யார் என்பதை புரிந்திருந்தால், அவன் மாலிக்குல் முலுக் என்பதை விளங்கியிருந்தால், அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்பதை புரிந்திருந்தால், அவனுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம், அடிபணியக்கூடியவர்களாக வருவோம். எனவே அல்லாஹ்வை அறிந்தால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம், அல்லாஹ் தஆலாவுக்கு வணங்குவோம். அல்லாஹ் தஆலாவை வணங்கினால் நாங்கள் சுபீட்சம் பெறுவோம். அல்லாஹ் தஆலாவை அறிவது நாங்கள் அவனை வணங்குவதற்காக, அவனை வணங்குவது எங்களுடைய சுபீட்சத்துக்காக, சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் முஹைமின், அல்லாஹ் அறிந்தவன், அல்லாஹ் அவதானிக்கக்கூடியவன், அல்லாஹ் அத்தனை விடயங்களையும் தெரிந்தவன், அத்தனை விடயங்களுக்கும் ஆற்றல் உள்ளவன். அந்த ஆற்றல் உள்ளவனுடைய பண்பை நாங்கள் பெற வேண்டும் என்றால் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு மனிதர்களும் பார்க்கக்கூடிய தோற்றங்களை நாங்கள் அழகுபடுத்துகின்றோம், வீட்டிலே வாசலை அழகுபடுத்துகின்றோம், மக்களுடைய பார்வை படுகின்றோம் என்பதற்காக, எங்களுடைய ஆடைகளை அழகுபடுத்துகின்றோம், அடுத்த மனிதர்கள் பார்க்கின்றான் என்பதற்காக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வருடக்கணக்கில் மனிதர்களுடைய பார்வை படக்கூடிய இடங்களை எல்லாம் அழகுபடுத்துகின்றீர்களே, ஒரு சாஅத் நேரம் என்னுடைய பார்வை படக்கூடிய உங்களுடைய உள்ளங்களை அழகுபடுத்துங்கள், ஒரு சாஅத் நேரம் அல்லாஹ்வுடைய பார்வை படக்கூடிய உள்ளங்களை நீங்கள் அழகுபடுத்துங்கள், அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள், எண்ணத்தை தூய்மைப்படுத்துங்கள், உடம்புகள் உறுப்புகளை எல்லாம் தூய்மைப்படுத்துங்கள், அல்லாஹு தஆலாவுடன் விமோசனம் பெறுவீர்கள். தௌபா என்பதன் மூலம் நாங்கள் விளங்குவதென்ன? தௌபா இஸ்திக்ஃபார் இரண்டு இருக்கின்றது.
செய்கிறது. இஸ்திகபார் நாங்கள் செய்யக்கூடிய திக்ர், தௌபா என்பது வாயால் மொழியக்கூடிய திக்ர் அல்ல, அது செயல். நாங்கள் மாற வேண்டும், எங்களுடைய உள்ளம் மாற வேண்டும், எங்களுடைய செயல் மாற வேண்டும், நாங்கள் புதிய ஒரு மனிதனாக மாற வேண்டும். இந்த இரவிலிருந்து நாங்கள் வெளிக்கிட்டு சென்றால் எங்களுடைய வாழ்க்கை திருப்பு முனை பெற வேண்டும். அவ்வாறு திருப்பு முனை பெற்றால் அது தௌபா. தௌபா என்பது அல் அமல், செயல் ஆகும். இஸ்திகபார் தான் நாங்கள் கேட்கக்கூடிய திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமா? அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், லைலத்துல் கத்ருடைய இரவிலே இந்த குர்ஆனை இறக்கினோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவிலே அத்தனை திட்டங்களும் போடப்படுகின்றன. அடுத்த வருடத்துக்குரிய திட்டங்களை இந்த லைலத்துல் கத்ரிலே அல்லாஹ் போடுவதாக சொல்லுகின்றான். மனிதர்களாகி நாங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களாகி நாங்கள் எங்களுடைய எதிர்கால வாழ்வை திட்டமிடுவோம். நாங்கள் எதிர்காலத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை திட்டமிடுவோம். எதிர்கால வாழ்க்கையிலே எப்படி எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிப்போம் என்று திட்டமிடுவோம். அது தௌபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே அல்லாஹ் முஹ்மின், அல்லாஹ் முஹைமின், அல்லாஹ்வை புரிந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்குவோம், அதன்படி எங்களிடம் பண்புகளை கொண்டு வருவோம், எங்களுடைய உள்ளத்தை நோக்குவோம், எங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே பிணக்கல் இல்லாமல் வாழுவோம். அவ்வாறு வாழ்வதன் மூலமாக எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் தூரமாகலாம், அல்லாஹ்விடம் ஈடேற்றம் பெறலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுவரை எங்கள் மத்தியில் அல்லாஹ் முஹைமின் என்ற பொருளிலே மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் உருக்கமாகவும் பல விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீதியானவன், நேர்மையானவன், எங்களை அவதானித்து கொண்டே இருக்கிறான். அவனது பார்வையிலிருந்து, அவனது அறிவிலிருந்து, அவனது அதிகாரத்திலிருந்து நாங்கள் ஒருபோதும் தப்ப முடியாது. நாங்கள் அதிகாரிக்கு மாற்றம் செய்யலாம், கணவனுக்கு மாற்றம் செய்யலாம், மனைவிக்கு மாற்றம் செய்யலாம், நண்பர்களுக்கு மறைந்து மறைந்து நாங்கள் பல விடயங்களை செய்யலாம். யாருக்கும், யாரது கண்ணை குத்திவிட்டும் நாங்கள் எங்களது திறமைகளை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் மேலிருந்து அவதானித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பிடியிலிருந்து, அவனது அவதானத்திலிருந்து, அவனது தண்டனையிலிருந்து நாங்கள் ஒருபொழுதும் தப்பவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை குறிப்பிட்டார்கள், அல் பிர்ரு லா யுபுலா, நன்மை செய்கின்ற நன்மை ஒரு நாளும் அழிந்து போகாது. வல் இஸ்மு லா யுன்ஸா, அதே போன்று செய்கின்ற பாவம், செய்கின்ற தப்பு, செய்கின்ற தவறு ஒரு நாளும் மறக்கடிக்கப்படவும் மாட்டாது. அல்லாஹு தஆலா அதனை மறந்து போகவும் மாட்டான். அதே போன்று வத்தையான் உலாயனாம், தெய்யான் என்பது நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய இறைவன், லாயனாம் அவன் தூங்க மாட்டான், அவன் கண்ணை பொத்தி கொண்டு இருப்பதில்லை அவனுக்கு மறைந்து மறைந்து நாங்கள் செயல்படுவதற்கு. அல்லாஹு தஆலா எப்பொழுதும் எங்களை அவதானித்துக் கொண்டே இருக்கிறான். வத்தையான் உலாயனாம் கமா ததீனு துதான், நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாயோ அவ்வாறே நடத்தப்படுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான இரவிலே அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே அல்லாஹு தஆலாவின் அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாங்கள், சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களது வாழ்க்கையின் திருப்பு முனையாக இந்த நிமிடங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனது பார்வைக்கு மறைந்து நான் செயல்பட முடியாது. எனவே நான் அல்லாஹ்வுக்கு பயந்து நீதியாக, நேர்மையாக, சரியான முறையில் நடக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு நடந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்ட வேண்டும்.